இன்னைக்கு நாம மருதாணி செக்மெண்ட்டோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம யார் பார்க்க போகிறோம்னா, நம்ம ஹாரி பார்க்க போகிறோம். ஹாரிக்கு மருதாணி வைக்கும்போது அவன் என்ன பண்ணான், அவன் எப்படி இருந்தான், என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணான், எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. பாட்டி மாமாக்கெலாம் வச்ச மருதாணியில் கொஞ்சமாக மிச்சம் வச்சு ஒரு பக்கெட்டில் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹாரிக்கு உடம்பு ஃபுல்லாக பூசிட்டு இருந்தோம். நல்லா ரெண்டு பக்கமும் காட்டுங்க தம்பி அப்படின்னு ஒன்று நல்லா திருப்பி திருப்பி போட்டு தேய் தேய் தேய்ச்சி அவனை நடக்க விட்டாச்சு. விட்டா போதுண்டா சாமின்னு கட்டில் கடலில் போய் ஒழிஞ்சிக்கிட்டோம். இப்போ ஹாப்பியாட ஹாரி சொல்லான்னு கேட்டால் அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டான் தலையை. அவ்வளோதான்டா செல்லக்குட்டி, நீ கொஞ்ச நேரம் போய் உன்னோட மருதாணியை காய வேடியான்னு சொன்ன குத்ததுக்கு கீழே உருண்டு பறந்துட்டு இருக்கான். ஐயோ நீ காய வச்சது போதுண்டா சாமி, வாடா அவனை குளிக்க வைக்கிறான்னு கூட்டிகிட்டு போயிட்டேன். கூட்டிகிட்டு போய் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனோடனே ஓட பார்க்குறான், என்னை கடிக்க பார்க்குறான், கையை பிடிச்சி போடுறான், என்னென்ன வேலை செய்கிறான். விடுவோமா, நான் போட்டு நல்லா தேய்ச்சி குளிக்க வச்சாச்சு. இப்போ தான்டா செல்லக்குட்டி நீ நல்லா அழகாக கலையாக இருக்க அப்படின்னு சொன்னான். என்னை பார்த்து ஒரு மொதல் மாதிரிக்கிறாங்க. ஹாரிக்கு ரொம்ப குளிரமாக இருந்துச்சு சொல்லிட்டு நல்ல ஒரு சகப்பு கலர் துணியை போட்டு அவன் நல்லா கவர் பண்ணி நல்லா தேய் தேய் தேனி தேய்ச்சி அவன் மேலே இருக்க தண்ணியெல்லாம் எடுத்தாச்சு. எப்பாடி இப்போ தாண்டா எனக்கு நிம்மதியாக இருக்குது சாமி அப்படின்னு அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தான். சல்லக்குட்டி என்னடி தங்கம் குளிர்தாடி அப்படின்னு கேட்டான். எண்ணெயை மறிக்கிறான். இப்போ ஹாப்பியாடா ஹாப்பியாடான்னு கேட்டால் தலையை திருப்பிக்கிறான். ஹாரி சல்லாம் குளிச்சதில் டயர்டாக இருக்கானே, கோமா வேற இருக்கானே சொல்லிட்டு நல்லா அவனை போட்டு தாளாடிட்டு இருந்தேன். சல்லக்குட்டி தூங்குடா 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 சொன்னேன், தூங்கவே இல்லை. அப்புறமேட்டுக்கு கொஞ்சமாக சல்லம் தூங்குங்க அப்படின்னு சொன்னேனே படுத்துட்டான். உஃப் உஃப்னு ஊதி விட்டேன். அப்படியே கண்ணை மூடி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருந்தான் மருதாணி வச்சதுக்கு. அதுமா நல்ல இதமான தூக்கம் ஹாரிக்கு. நல்லா தலையில் தட்டி குத்துட்டே இருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு. தண்ணியெலாம் ட்ரை ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவனை நிற்க வச்சு கொஞ்சமாக ஊதி ஊதி இருந்த தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணிட்டு போடா தாங்க நடந்து போடா, நம்ம சான் பக்கத்து வீட்டில் இருப்பான் அவங்ககிட்ட போடான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன். அங்கே கூட்டிகிட்டு போனால் ஆயா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆயா சாப்பிட்றதை பார்த்தோன்னே ஆயா கிட்டே ஓடிட்டான், என்னை அப்படியே மறந்துட்டான். போடா போடா அப்படி நானும் விட்டுட்டேன். நல்லா குளித்த மயக்கத்தில் தூங்கிட்டு விளையாடுறதுக்கு வெளில வந்து கடந்தான். நான் ஹாரி ஹாரின்னு கூப்பிட்டான், ஒரு தடவை பார்த்தான். திரும்பி ஹாரி இங்கே வாடச்சல்லன்னு கூப்பிட்டான், அப்படியே திரும்பிக்கிட்டான், என்னை பார்க்கவே இல்லை. நீ பார்க்கலன்னா போடா என் சான் செல்ல குட்டியிருக்கான்னு சான் சான் கூப்பிட்டேன். உடனே ஓடி வந்துட்டான். சானை கூப்பிட்டோன்னு மட்டும் ஹாரி செல்லக்குட்டி அப்படியே என்கிட்ட வரோம். பொல்லாத பையங்க ஹாரி. வீடியோ பார்க்குறவங்களாம் ஏங்க அந்த குட்டி நாய்க்குட்டிக்கு மருதாணி வச்சு குடும்பப்படுத்துறீங்கன்னு நினைக்கலாம். நான் அவனுக்கு தேய்ச்சி விட்டோடனே குளிக்க வச்சிட்டேன், ஏன்னா இப்போ ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால அவனுக்கு கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு மருதாணி தடவி விட்டேன். ஹாரி எவ்வளோ ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கா நீங்களே பாருங்கள். வச்ச மருதாணியில் அவனுக்கு ரொம்பவே அழகாக செட்டாக இருந்துச்சு. நல்லா ஆரஞ்சு கலரில் இருந்தான், பார்க்கவே க்யூட்டாக அழகாக இருந்தான். ஹாரி எப்படி இருக்கான் நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை, டேக் கேர்.